எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரகதீஷ்வர், திருநாவுக்கரசு. என் ஊர் வந்து ஆத்தூர், சேலம். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் பண்ணேன். அப்புறம் இங்கே ஒரு 10 வருஷமாக மேற்படிப்பு போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் சப்ஸ்பெஷாலிட்டி பண்ணேன். பிட்ஸ்பர்க், ஃபிலடெல்ஃபியா, ஹியூஸ்டன், பஃபலோ இப்படி ட்ரைனிங் முடித்தேன். இப்போது டல்சா, ஓக்லஹோமாவில் நான் கேன்சர் சர்ஜன், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட். இந்த நீட் பற்றி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கொஞ்சம் சில விளக்கங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு சில பயசஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் கொஞ்சம் நீக்கிட்டு நான் வெறும் ஒரு மெடிக்கல் பர்ஸ்பெக்டிவ், ஒரு சைக்கலாஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ல இதை பேசலாம்னு. ஸோ ஸ்கோ ஸோ இந்த கான்ஃபரன்ஸ், பியூட்டிஃபுல் கான்ஃபரன்ஸ், எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆன் நீட் அப்படின்றீங்க. ஸோ முதல்ல வந்து எஜுகேஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு கதையோட நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கர்ணனோட கதை. ஸோ கர்ணன் வந்து பிறக்கும் போதே ஒரு டிவைன் பவரோட பிறந்தான், ஸ்பெஷல் பவர். அவனுக்கு ஒரு கவச குண்டலம் இருக்கும். அந்த கவச குண்டலம் இருக்கிற வரைக்கும் அவனை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. அந்த கதையில பார்த்தீங்கன்னா அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் பரமாஸ்திரம்னு ஒன்று இருக்கும். அதை பிரம்மாஸ்திரம் சொல்றாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்பன், அது அவனால் மட்டும்தான் வாங்க முடிஞ்சது. நாகாஸ்திரமும் அவன்கிட்ட தான் இருக்கும். He is the most brave. வீரத்துக்கு அவனை விட ஒரு மேல ஒரு ஒரு உதாரணம் கொடுக்க முடியாது. Most courageous, most competent, most noble, most righteous, most merciful, and he is invincible. அவனை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கர்ணனை அசால்ட்டா ஒரு அம்பு விட்டு அர்ஜுனன் தோக்கடிச்சான். தோக்கடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வரும், நம்ம தோக்கடிச்சது நம்மளோட அண்ணன். அதனால போயிட்டு கிருஷ்ண பரமாத்மாட்ட போய் அழுவான், ஏன் இப்படி வந்து என்னை கொல்ல வச்ச, நான் இப்படி கொண்டுட்டேனே, நான் இப்படி கொண்டுட்டேனே அப்படின்னு கேட்டான். அப்ப கிருஷ்ணன் அதுக்கு என்ன பதில் சொல்லுவா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? அற்புதம். இது இப்படியே மனசுல வச்சுக்கோங்க, திருப்பி இந்த இடத்துக்கு நான் வரேன். சோ எஜுகேஷன், கல்வினா என்ன? கல்வி அப்படிங்கறது சயின்டிபிக்கா பார்ப்போம் என்ன. இட் ஹாஸ் 5 ஸ்டேஜஸ், 5 நிலைகள். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா தெரிதல். ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஒரு தகவல் நம்ம கிட்ட வருது, ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கிறோம். தட் இஸ் கால்ட் நோயிங்னு பேர். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் புரிதல். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்து ஏன், எதுக்கு, எப்படி, இப்படி எல்லாம் உங்களுக்கு வந்து சேருது இல்லையா, இப்படி எல்லாம் உணர்றோம் இல்லையா, இதுக்கு பேர் புரிதல். இது இங்கிலீஷ்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நோயிங், அப்புறம் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், தெரிதல், அப்புறம் புரிதல். மூணாவது நிலை ஒன்று இருக்கு, அதுக்கு பேரு அறிதல். அதாவது நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதை முழுமையா சந்தேகம் இல்லாம தெரிஞ்சுக்கணும். எப்ப பயன்படுத்தணும், எப்ப பயன்படுத்த கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க கத்துக்கிட்டீங்கல்ல மற்ற விஷயங்கள், அந்த மற்ற விஷயங்களோட இதை சம்பந்தப்படுத்தி பார்க்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாத்தையும் தெரிஞ்சு ஒரு கிறிஸ்டலைஸ்ட் ஃபார்ம் வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் அறிவு. இந்த அறிவு அப்படிங்கிறது ஒரு அருமையான தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு கிடையாது. அதனால நான் அறிவுன்னே சொல்றேன். ஸோ முதல்ல உங்களுக்கு தெரிதல், அப்புறம் புரிதல், அப்புறம் அறிவு. நான்காவது நிலை புத்தி. அதாவது இப்போ நீங்க கத்துக்கிட்டீங்க இல்லையா அந்த அறிவு, இந்த அறிவை ஏதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு, ப்ராப்ளம் சால்விங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களை புத்திசாலின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், இட் இஸ் கால்ட் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கு. அதாவது என்னன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை உபயோகப்படுத்தி உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஏதாவது ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்துற அளவுக்கு நீங்க இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஸ்கில். ஸோ இந்த தெரிதல்ல ஆரம்பிச்சு புரிதலுக்கு போய், அறிவுக்கு போய், புத்திக்கு போய், திறமைக்கு வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கல்வியை முழுமையா கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ இங்க ஒரே நிமிஷம் நிறுத்துவோம், அப்படியே அதை முடிச்சு விட்டு இன்னொரு விஷயத்துக்கு வரும். மொழி என்றால் என்ன, லாங்குவேஜ்னா என்ன? எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா லாங்குவேஜ்ன்றது நான் இன்னொருத்தட்ட பேசுறதுக்கு ஒரு கருவி, அவ்வளோதான். இட் இஸ் அ டூல் ஃபார் கம்யூனிகேஷன் வித் அதர்ஸ் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, அது உண்மை. ஆனா அது ஒன் ஆஃப் த பர்பசஸ் ஆஃப் லாங்குவேஜ். அது ஒரு உபயோகம் தான்.
அதை விட ஒரு முக்கியமான உபயோகம் இருக்குது மொழிக்கு. என்ன அதுன்னா, நான் யோசிக்கிறதுக்கே, நான் சிந்திக்கிறதுக்கே, நான் எனக்குள்ள பேசிக்கிறதுக்கே மொழி தேவைப்படுது. அதாவது லாங்குவேஜ் இஸ் த மீடியம் ஆஃப் த இன்டெலக்ட். இதுதான் இப்ப நியூரோ சயின்ஸ் சொல்லுது. இப்ப நீங்க ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, லாங்குவேஜ் இஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. நீங்க ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு ஒரு ஒரு வார்த்தை இருந்தாதான் அதை வச்சு நீங்க உபயோகப்படுத்த முடியும், உங்க மனசுக்குள்ள அதை வந்து யோசிக்க முடியும். அந்த வார்த்தை இல்லைன்னா அந்த யோசனையே உங்ககிட்ட வராது, அந்த வார்த்தை இல்லைன்னா அந்த உணர்ச்சியே உங்ககிட்ட வராது. ஸோ லாங்குவேஜோட ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்னன்னா, இஸ் நாட் கம்யூனிகேஷன் வித் அதர்ஸ், இஸ் டு திங்க் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்க ஒரு தீவுல இருக்கீங்க, அந்த தீவுல யாருமே இல்லைனாலும் உங்களுக்கு மொழி தேவை. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த எஜுகேஷன் பத்தி பேசணும் இல்லையா. இப்போ இந்த தெரிதல் அப்படிங்கிறதுக்கு நீங்க எந்த மொழியில வேணாலும் நீங்க கத்துக்கலாம், கொஞ்சம் மொழி தெரிஞ்சா போதும், யூ கேன் நோ சம்திங். ஆனா இந்த தெரிதல் புரிதலா மாறுறதுக்கு, புரிதல் அறிவா மாறுறதுக்கு, அறிவை வந்து புத்திசாலித்தனமா பயன்படுத்துறதுக்கு, புத்திசாலித்தனம் திறமையா மாத்துறதுக்கு, யூ ஹாவ் டு டூ இட் இன் L1, விச் இஸ் த நேட்டிவ் லாங்குவேஜ். அதாவது தாய்மொழியில பண்ணும்போது தான் உங்களால் நல்லா புரிஞ்சிக்க முடியும், அறிவை வந்து செலுத்த முடியும், புத்திசாலி ஆக முடியும். இப்ப நீங்க வேற ஏதாவது ஒரு மொழியில பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரிதலோட நின்னரும், உங்களுக்கு பல விஷயம் புரியாது, அறிவுபூர்வமான கேள்விகளை பதில் சொல்ல முடியாது, புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்த முடியாது, திறமையை வளர்த்துக்க முடியாது. சோ நம்ம என்னைக்கு தாய்மொழியில படிக்கிறத நிறுத்தினமோ அன்னைக்கு நம்மளால நம்மளோட புரிதல் அறிவு கம்மியாயிடுச்சு. இப்படி கம்மியானதுனால அறிவுபூர்வமான கேள்விகளை இனிமே கேட்க வேண்டாம்னு அரசாங்கமே முடிவு பண்ணிடுச்சு. நான் படிச்ச காலத்துல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது, தமிழ்நாடு கவர்மெண்டே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துச்சு, நாங்கெல்லாம் அதை எழுதி தான் வந்தோம். என் கூட நிறைய பேர் ரொம்ப கம்மியாக படிச்சு, ரொம்ப ஏழை மாணவர்கள், நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயம் சொல்றோம்ல, அந்த அந்த சமுதாயத்திலிருந்து வர்ற மாணவர்கள் எல்லாம், ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. சொல்லப்போனா பணக்கார மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க எல்லாருமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் வந்தாங்க, தமிழ் மீடியத்தில் படிச்சு தான் வந்தாங்க. இப்போ இந்த தெரிதலோட நின்றுது இல்லையா, அதனால பசங்களால் இப்போ படிக்க முடியல, அறிவுபூர்வமாக கேள்வி கேட்டால் சொல்ல முடியல. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குள்ள கேள்வி கேட்கும் போது அவனுக்கு புரிய மாட்டது. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாமையே நிறுத்திடலான்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே முடிவு பண்ணிடுச்சு. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிறுத்தலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் முடிஞ்சு பண்ணது, அப்புறம் வேற எதில் தான் அப்புறம் எடுக்கிறது ஆளுங்களை. சரி மனப்பாடம் மட்டும் பண்ணி வச்சுட்டு நீ எடுத்துரு அப்படின்ட்டான். ஸோ மனப்பாடம் மட்டும் பண்ணி வச்சுட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த அறிவுபூர்வமா இப்போ ஒரு கேள்வி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியல இல்லையா. அறிவுபூர்வமா நீங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருந்தீங்கன்னா, உங்க தாய்மொழியில படிச்சிருந்தீங்கன்னா, எனக்கு தேவை கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு வாத்தியார், ஒரு போர்டு, ஒரு சாப்பீஸ், பையன், அவ்வளவுதான். மரத்தடியில உட்கார வச்சு கூட எவ்வளவு பெரிய சயின்ஸா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மருத்துவமா இருந்தாலும் சரி, மரத்தடியில உட்கார வச்சு சொல்லி தந்துடலாம். அதுக்கு செலவும் தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை. ஆனா இப்ப புரியாத விஷயத்த, எதுல அறிவில்லாத விஷயத்த நீங்க கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லும் போது அதுக்கு நான் ஏகப்பட்ட சால்ஜா பண்ண வேண்டியதா இருக்கு. அதை அவனுக்கு நிறைய தடவை அவனை கேள்வி கேட்டு இந்த கேள்விக்கு இப்படிதான் பதில் சொல்லணும்னு அவனை ட்ரெயின் பண்ணும். அதுக்கப்புறம் நான் ஐபேட் வாங்கி கொடுக்கணும், அதுக்கப்புறம் அது குவஸ்டின் பேங்க் போடணும், அதுக்கப்புறம் அதுக்கு நான் 100 தடவை அவனை எழுத வைக்கணும். இதெல்லாம் ஏன், ஏன்னா புரியாத விஷயத்த உனக்கு புரியும் நீ காட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இப்ப கோச்சிங் கிளாஸ் வந்துச்சு. நாங்கெல்லாம் கோச்சிங் கிளாஸ் போகல, எங்கள் அப்பா அம்மாலாம் கோச்சிங் கிளாஸ் போகல. எல்லாரும் நீட் என்ன, நீட் நீட் வந்து ஒரு சாதாரண விஷயம், நீட்டை விட பெரிய சமாச்சாரம்லாம் நம்ம ஆளுங்க ரொம்ப அழகாக சமாளித்து பெரிய லெவலில் இருக்கு இருந்திருக்காங்க. இதுக்கு ஏன் நம்ம பயப்படுறோம்னா, இதில் மூல காரணம் தமிழில் படிக்கிறது நிறுத்தினது. நம்மெல்லாம் சொல்கிறோம் தமிழ் வந்து 3 சங்கம் நம்ம படைச்சோம், நம்ம உலக எல்லா இடத்துலையும் பாதி இடத்துக்கு மேலே சோழர் ஆண்டாங்க அப்படின்னு. அந்த காலத்துலலாம் எந்த மொழியில் நம்ம படிச்சுட்டு இருந்தோம், தமிழில் தான் படித்தோம். தமிழை படிச்சுட்டு இருந்த வரைக்கும் உலகத்தையே ஆளலாம். உலகத்தில் இருக்க மொழியெல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஊரை நம்ப ஆள முடியாத அளவுக்கு வந்துடும். இப்போ இது இவ்வளோ நான் ஏன் பேசுறேன்னா, நம்ம நம்மளை உரிமைகளை எழுதி கொடுத்துட்டோம். எப்போ கொடுத்தோம் தெரியுமா, அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன், எஜுகேஷனல் ரைட்னு ஒன்று பேசணும். எஜுகேஷனல் ரைட்னா என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயத்த படிக்கணும்னு தோணுது, நான் போய் ஒருத்தர்கிட்ட போய் கேட்கறேன், எனக்கு நீ இது சொல்லித்தர முடியுமாட்டேன்.
அவன் என்ன சொல்றான்னா, என்னைய பார்த்துட்டு நான் உனக்கு சொல்லி தர்றதுக்கு தயார் அப்படின்னு சொல்றான். ஹீ இஸ் த எஜுகேட்டர், ஐ அம் த எஜுகேட்டி. நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரீ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஃப்ரீ என்டிட்டிஸ். எங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போறோம், ரைட்? நீ சொல்லித்தா நான் அவனை சொல்லித்தரேன். இதை நான் எக்ஸசைஸ் பண்றதுக்கு பேரு தான் எஜுகேஷனல் ரைட். ஓகேயா? சோ இந்த எஜுகேஷனல் ரைட்ட இந்த எஜுகேட்டர் எஜுகேட்டி தவிர இன்னொரு ஆள் வந்து நிறுத்தக்கூடாது. Does any third party, person or entity, have the moral authority to disallow, deny or obstruct this mutual agreement between two free individuals? சொல்லி தரதுக்கு நான் தயார், கேட்கறதுக்கு நீ தயார், இன்னொருத்தர் யார் சொல்றது நீ இவ்வளவு மார்க் வாங்கினா போய் படிக்கணும்னு? சோ மூணாவது மனுஷன், அதாவது எஜுகேட்டர் எஜுகேட்டி இல்லாம மூணாவது மனுஷன் யார் வந்து இவ்வளவு மார்க் வாங்கினாதான் நீ உள்ள போகணும்னு சொல்றானோ, அந்த இடத்துல எஜுகேஷனல் ரைட் போச்சு. நீட்ல இல்ல, எப்ப நீ எக்ஸாம் எழுதி உள்ள வந்தாதான் நீ மருத்துவம் படிக்க முடியும்னு சொன்னானோ அன்னைக்கே போச்சு. நீட்டுன்ற பிரச்சனை நீங்க இன்னைக்கு கேக்குறீங்க. நான் 17 வருஷம் முன்னாடி MBBS ஜாயின் பண்ணேன். அன்னியில இருந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அன்னியில இருந்து நாங்க அதை வேண்டாம்னு சொன்னோம். ஆனா அன்னியில இருந்து எதுக்கு வேண்டாம்னு சொன்னோம் தெரியுமா? ஏழை மாணவர்கள் படிக்க முடியாது, தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் படிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சொல்ல. ஏன்னா அப்பெல்லாம் அவங்கெல்லாம் நல்லாவே படிச்சுட்டு இருந்தாங்க, அதனாலதான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு நல்லா இருக்குது. எதுக்காக சொன்னோம்னா, எக்ஸாம்ல ஒருத்த மார்க் வாங்கலங்கிறதுக்காக அவன் படிக்க கூடாதுன்னு சொல்றியா? அதுவே தப்பு. எக்ஸாம்ங்கிறது எது எதுக்கு? படிச்சு முடிச்ச விஷயத்த படிச்சு முடிச்சிட்டோன்னு நானே கத்துக்கிறதுக்கு பேர் எக்ஸாம். நான் ஒழுங்கா படிச்சேனான்னு தெரிஞ்சதுக்கு நான் ஒரு ரெண்டு தடவை ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் போட்டு பார்த்தாலும் தெரியும், புரியுதுங்களா? அதுக்காக வச்ச எக்ஸாம் அது எப்படி இருக்கணும்? குறைஞ்ச பட்சத்தை கணிக்கிற ஒரு எக்ஸாமா இருக்கும். அதாவது ரெண்டாம் கிளாஸ் படிச்சீங்கன்னா 30 மார்க் வாங்கினீங்கன்னா மூணாம் கிளாஸ் போகலாம், 30 மார்க் வாங்கினீங்கன்னா 4ஆம் கிளாஸ் போகலாம், 4ஆம் கிளாஸ் 30 மார்க் வாங்கினா 5ஆம் கிளாஸ் போகலாம். இப்படிதான் இருக்குமே தவிர, ரெண்டாம் கிளாஸ்ல டாப் மார்க் வாங்கின 10 பேர் தான் மூணாம் கிளாஸ் போனோம், மூணாம் கிளாஸ்ல டாப் மார்க் வாங்கினவங்க தான் 4ஆம் கிளாஸ் போகணும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்படி இருந்துச்சுன்னா நான் படிக்கிறத விட்டுட்டு எக்ஸாம்ல வந்து எப்படி அந்த மார்க்கை காட்டுறதுங்கிறதுல நான் அதிக பேரை நான் செலவு பண்ண வேண்டி வரும். அதை முக்காவாசி புத்திசாலிகள் பண்ண மாட்டாங்க. இது எதுக்கு பண்ணிக்கிட்டுன்னு கிளம்பிடுவாங்க. எங்க அப்பா சொல்லுவார், அதாவது கிளாஸ்ல உள்ளதுல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவன் டாக்டர் இன்ஜினியர் அப்படின்னு ஆயிடும். கிளாஸ்ல கொஞ்சம் அப்படி நடுவில் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில போயிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எக்ஸாம் வெளியே போயிடுவாங்க. கடைசியில் அந்த டாக்டர் அவன் சொல்றது தான் கேட்டுட்டு இருப்பான். என்ன அப்புறம் இன்னொருத்தவங்க இருப்பாங்க, எட்டாம் கிளாஸ்ல ஃபெயில், என்ன ஊர்ல எந்த வேலையும் பார்க்கறது இல்லை, சும்மா போய் எல்லா வெட்டி வேலையும் பார்த்துட்டு அவன் கடைசியில் அரசியல்வாதி ஆயிடுவான். இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் டாக்டர் அவன் நினைச்சுட்டு அப்புறம் ஒருத்தர் இருப்பான், அவன் மூணாம் கிளாஸ் படிக்கும் போது ஊரை விட்டு ஓடி போயிருப்பான், வரும்போது சாமியாரா வருவான். இது ஏன் சொல்ல வரேன்னா, இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த எக்ஸாம் எக்ஸாம் அப்படின்னு வச்சு எக்ஸாமுக்காக கிளாஸ் நடத்தும் போது கல்வி உள்ள போகாது. ஏதோ ஒரு விதமான ஒரு ஒரு தடையை மீறுறதுக்கு ஒரு பயிற்சி தான் நடக்கும். இதை வந்து புத்திசாலி ஆள் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடும். அதனாலதான் நிறைய பழைய ஸ்கூல் டிராப் அவுட்ஸ்லாம் சில இடத்துல பெரிய ஆளுங்களாம் வந்தது நீங்க பார்க்கலாம். அதனாலதான் நாங்கள் சொல்றோம், நல்ல டாக்டரை நீங்க எக்ஸாம் வெடிச்சு வெடிச்சு வெளியில் அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க. அதனால எக்ஸாம் வைக்கிறதே தப்பு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இட் செல்ஃப், அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி கண்டக்ட்ஸ் அன் எக்ஸாம் அண்ட் டெல்ஸ் யூ தட் யூ ஆர் நாட் குவாலிஃபைட் டு கோ இன் டு தட் கோர்ஸ், அதுவே தப்பு. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் யோசிச்சு பாருங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி நடக்குது? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 100 பேர் கேட்குறான். அந்த 100 பேர்ல மேலே இருக்கிற ஒரு முதல் ஆள் உள்ள வந்து எந்த கோர்ஸ் வேணாலும் எடுக்கலாமா, எந்த காலேஜில் வேணாலும் எடுக்கலாமா, எந்த ஊர்ல வேணாலும் எடுக்கலாமா, அடுத்து வர்றவன் மிச்சம் இருக்கிறத எடுக்கலாம். இது எப்படி இருக்கு பாருங்க. இப்போ மேலே படித்தவன் அவன் இன்ஜினியரிங் எடுக்கலாம், அவன் டாக்டரும் எடுக்க இதுவும் எடுக்கலாம், எந்த காலேஜில் வேணாலும் எடுக்கலாம்னா, அப்ப அவன் அந்த படிப்புக்காக என்ன பண்ணா, ஒரு என்ன ஒரு எஃபர்ட் எடுத்தான், அதுல ரிசர்ச் பண்ணிருக்கானா, அதுல வந்து அவன் ஒரு ஈடுபாடு இருக்கா, அதுல எவ்வளவு விஷயத்துல கலந்து ஆலோசிச்சிருக்கான், இதெல்லாம் எதுவுமே நம்ம எடுத்துக்கிறது இல்லையில. ஒரு பந்தின்னு வந்துச்சுன்னா உள்ள வந்து எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு போடுறதுக்கு பேரு தான் பந்தி. முதல்ல வர்றவன் எந்த சாப்பாடுல வேணா கையை வைக்கலாம், எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம்,
அடுத்து வரவன் அவன் கை வச்ச சாப்பாடுல தான் நீ எடுக்கணும், மிச்சம் வச்ச சாப்பாடுல தான் நீ எடுக்கணும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அதுதான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தமிழ்நாடு இல்ல இந்தியாவில் இருக்கிற கல்வியோட தராதரத்தையே அடிச்சு சுக்குநூறாக்கிட்டான். மேல இருக்கிறவன் எல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டி பேர், மேல இருக்கிறவன் ஆனா அந்த டைம்ல இருக்க ட்ரெண்ட் அப்படிங்கிற பேர்ல மேல இருக்கிறவன் எல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு கோர்ஸ் போயிடறான், கீழே இருக்கிறவன் எல்லாம் வேற கோர்ஸ் போயிடறான். இதனால ஈக்குவலா டேலண்ட் அண்ட் ஸ்கில் இஸ் நாட் பீங் டிஸ்ட்ரிபியூட்டட். அதனால இந்தியா வளரவே மாட்டேங்குது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி பண்றேன், கேன்சர் சர்ஜரி, தரம் ரொம்ப நல்லா இருக்கு அமெரிக்கால. இப்போ ஏன் இங்க தரம் ரொம்ப நல்லா இருக்குன்னா, நான் பண்ற சர்ஜரி 150 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஏன் நான் பண்ற சர்ஜரினால ஒண்ணும் தரம் அதிகமா இல்ல, ஏன்னா நான் பண்ற சர்ஜரி பாத்துக்கிற அந்த மெடிசன் டாக்டர் இருக்காங்கல்ல அவங்க நல்லா இருக்காங்க, அந்த நர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க நல்லா இருக்காங்க, அந்த பிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க, இந்த பிளட்டை கொடுக்குறவங்க பெத்தாலஜி இல்லாத அந்த லேப் நல்லா இருக்கு, அங்க படிச்சிருக்க மைக்ரோபயாலஜிஸ்ட் நல்லா இருக்காங்க, அங்க படிக்கிற ரேடியாலஜிஸ்ட் நினைக்காங்க. இந்தியாவில அப்படி கிடையாது, நல்லா படிச்சிருக்கிறவங்க எல்லாம் இப்ப ரேடியாலஜியில உட்காந்துரும், நல்லா படிச்சிருக்கவன் எல்லாம் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல உட்காந்துடும். எல்லாம் வளரும் போது தான் நாடு வளரும், எல்லாரும் வளரும் போது தான் தரம் வளரும். எல்லா இடமும் எல்லா இடத்துலயும் திறமையானவங்க போறதுக்கு வழி இருக்கு, அதுக்கு திறமை இருக்குது, அதுலயும் மேல வரலாம், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது ஆர்டிபிஷியலா we have manipulated the system because we believe exam is a good idea. So entrance exam based denial by a third party is by itself a violation of educational rights. Not NEET alone, but all mandated entrance exam based entry by third party are against educational rights. இத புரிஞ்சிக்கணும். நீங்க ஆர்கியூ பண்ணும்போது கோர்ட்ல NEET வேண்டாம், இது வந்து மாநில உரிமை, இது வந்து தேசிய உரிமை, மாநில விஷயாச்சு, எனக்கு இதை கொடு நீ அதை வச்சுக்க, இப்படி பாக்குறதுனால இது ஜெயிக்கிறது கஷ்டம். எப்படி சொல்லணும்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நீ யாரு என்ன வேணாம்னு சொல்றதுக்கு அதையே முதல்ல நிறுத்தணும்னு சொல்றோம். நெக்ஸ்ட், கிராஜுவேஷன் எக்ஸாம்ஸ் ஆர் அக்செப்டபிள். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ படிச்சிருக்கியான்னு பாக்குறான் பாத்தீங்களா, அது அக்செப்டபிள். எக்ஸிட் எக்ஸாம்ஸ் ஆர் அக்செப்டபிள். நீ எந்த காலேஜ் வேணா போய் எவன் வேணா காலேஜ் நடத்திட்டோம், படிச்சு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஒரே எக்ஸாம் வைங்க எல்லாருக்கும். ஏன் உள்ள போறதுக்கே எக்ஸாம் வைக்கிறீங்க? எக்ஸிட் எக்ஸாம்ஸ் ஆர் அக்செப்டபிள். லைசன்சிங் எக்ஸாம்ஸ் ஆர் அக்செப்டபிள். நீ எங்க வேணா டாக்டர் படி, எந்த காலேஜ் வேணா படி, காசு கொடுத்து படி, காசு கொடுக்காம படி, என்னவோ பண்ணு, ரிசர்வேஷன்ல வாங்கு இல்ல ஓபன் போட்டால வா, எப்படியோ பண்ணு. ஆனா நீ அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ண வரும்போது நாங்க உங்களுக்கு பேசிக்கா இவ்வளவு தெரிஞ்சிருக்கான ஒரு லைசன்சிங் எக்ஸாம் வைப்போம், அது மாதிரி பண்ணட்டுமே தான், அது அக்செப்டபிள். சர்டிபிகேஷன் எக்ஸாம்ஸ் ஆர் ஆல்சோ அக்செப்டபிள். யூஎஸ்ல வந்து எக்ஸிட் எக்ஸாமும் கிடையாது டாக்டர் படிச்சதுக்கு அப்புறம், தெரியுமா உங்களுக்கு? அது இங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது, எக்ஸிட் எக்ஸாம் கிடையாது. வாட் டே டு இஸ் சர்டிபிகேஷன் எக்ஸாம். So after you finish studying, within a particular number of years, you can go ahead and voluntarily go get a certificate from an organization. அது இருக்குதான் பார்த்துட்டு மக்களே வர ஆரம்பிச்சிருவாங்க, சரி இவன் சர்டிஃபிகேட் டாக்டர், இவன் சர்டிஃபிகேட் இல்லாத டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டலே யோசிக்கணும் சர்டிஃபிகேட் டாக்டர் எடுக்கலாமா இல்லையான்னு. நீங்கள் போகிற காலேஜுக்கு போகலாம், படிக்கிற காலேஜில் படிக்க ஏதோ படிக்கலாம், ஆனால் இங்கேருந்து வரவங்களாம் சரியில்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வேலை இருக்காது, அவங்களுக்கு மதிப்பு இருக்காது. மார்க்கெட் வில் டிசைட், வை ஷுட் கவர்மெண்ட் டிசைட்? நம்ம என்னைக்கு கவர்மெண்ட் முடிவு பண்ணிட்டோம் சொன்னமோ அன்னைக்கே தோத்துட்டோம். இப்ப நீட்டுங்கிறது வந்து சும்மா சின்ன விஷயம், எக்ஸாம் அப்படின்னு சொல்லும் போது பாய முடிட்டு இருந்தோம், என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லும் போது வாய முடிட்டு இருந்தோம், எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு போது வாய முடிட்டு இருந்தோம், இப்ப நேஷனல் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லும் போது மட்டும் கொஞ்சம் கட்டோம். இப்ப புரியுதுங்களா எங்க தோத்தோம்னு? எப்போ தோத்துட்டோம்? 25 வருஷத்துக்கு முன்னாடி தோத்துட்டோம். தமிழ் அன்னைக்கு கூட்டமோ அன்னைக்கு தோத்துட்டோம். எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் மக்களை சூஸ் பண்ணணும்னு நினைச்சோமோ அன்னைக்கே தோத்துட்டோம். இன்னைக்கு இப்போ வந்து இந்த இடத்துல பேசிட்டு இருக்கோம். உதாரணத்தை சொல்லணும்னா, என் கண்ணை கட்டிட்டீங்க, என் கையில் இருந்த தடியை பிடிக்கிட்டீங்க, இப்போ ஒரு கல்ல இடிச்சு நான் கீழே விழுந்துட்டேன், மண்டை உடஞ்சு செத்து போயிட்டேன், இந்த கல் தான் நீட்டு, இந்த கல் பிரச்சனை இல்லை, என் கண்ணை கட்டினீங்க பார்த்தீங்களா அன்னைக்கே போச்சு, என் தடியை பிடிக்கிட்டீங்க பார்த்தீங்களா அன்னைக்கே போச்சு. ஸோ நீட் இஷ்யூஸ், சரி நடந்தது நடந்து போச்சு. இப்போதைக்கு நீட்டை பத்தி நம்மளாம் என்ன பேசிட்டு இருக்கோம், இது மாநில உரிமை, தமிழர்களின் உரிமை, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கோம், இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் நான் யாரும் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனா இந்த ஆர்குமெண்ட் வச்சுட்டு நம்ம வந்து வி கேனாட் வின் தி ஆர்குமெண்ட் பேஸ்ட் ஆன் திஸ். ஹவ் வில் யூ வின் தி ஆர்குமெண்ட்? ஒரு 5 ஆர்குமெண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இன்இக்வாலிட்டி. உதாரணத்துக்கு
நான் ரெண்டு ஸ்டூடெண்ட் இருக்கான், சென்ட்ரல் போர்ட் ஸ்டூடெண்ட் இருக்கான், ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே ஒரே காலேஜுக்கு அப்ளை பண்ணுறாங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னு வச்சுக்கோ, தமிழ்நாட்டில் இருக்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான், அவன் ஸ்டேட் போர்ட் எக்ஸாமும் எழுதணும், அது ஸ்டேட் போர்ட் கல்வி திட்டத்தில் இருக்குது. சென்ட்ரல் போர்ட் எக்ஸாம் நீட்டும் எழுதணும், அது சென்ட்ரல் போர்ட் கல்வி திட்டத்தில் இருக்குது. ஸோ இவன் ரெண்டு எக்ஸாம் படிக்கணும், ரெண்டு பாடத்திட்டம் படிக்கணும். சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான், ஒரு பாடத்திட்டத்தை படிக்கிறான், நீட்டை மட்டும் எழுதலாம் பண்ணுறான். ஒரே இடத்துக்கு போகிறதுக்கு ஏன் ரெண்டு க்ரைட்டீரியா வைக்கிறீங்க, அந்த ரெண்டு க்ரைட்டீரியாவும் ஏன் அன்ஈக்குவலாக இருக்குது, இதை கேட்கணும். ஆல் சிட்டிசன் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி. அப்போ ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டை மட்டும் ஏன் ரெண்டு எக்ஸாம் ரெண்டு சிலபஸ், சென்ட்ரல் போர்ட் ஸ்டூடெண்ட்டு ஒரு எக்ஸாம் ஒரு சிலபஸ் போகிறோம், அதுவும் ஒரே காலேஜுக்கு போகிறதுக்கு, இதை கேட்கணும். ரெண்டாவது ஆர்கியூமெண்ட் ஆஃப் லேக் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி. அப்படின்னா என்னன்னா, இந்த ஆர்கியூமெண்ட் ஃபார் நீட் வைக்கும் போது அவங்க எதன் அடிப்படையில் வச்சாங்க, மாநிலம் குவாலிட்டி சரியில்லை, ஸ்டேட் போர்ட் சிலபஸ் சரியில்லை, அவங்க குவாலிட்டி கம்மி. ஏன், முன்னையெல்லாம் நீட் எழுத சொன்னால் நீ நிறைய நல்ல மார்க் வாங்க மாட்டேன்ற, அதனால இது தப்பு அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே அந்த ஆர்கியூமெண்ட்டை ப்ரூவ் பண்ண என்ன பண்ணும், ரெண்டு பேரும் ரெண்டு எக்ஸாமும் எழுதும். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டையும் நீட் எழுத சொல்லு, ஸ்டேட் தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் தமிழ்நாடு போர்டு எக்ஸாம் எழுத சொல்லு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டையும் தமிழ்நாடு போர்டு எக்ஸாம் எழுத சொல்லு, நீட் எழுத சொல்லு. இதில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்நாடு எக்ஸாம் மட்டும் பண்ணுறான், ஆனால் நீட் ஃபெயில் ஆயிடுறான், சென்ட்ரல் போர்ட் ஸ்டூடெண்ட் ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணுறான் அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் சொல்லணும் ஸ்டேட் போர்ட் இது சென்ட்ரல் போர்டு ஸ்டேட் தான் ஸ்டேட் போர்டு. இப்போ நான் வந்து நீச்சலில் வெற்றி வீரன், இன்னொருத்த வந்து ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி வீரன், ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறவனு நீந்த சொல்லிட்டு நீ சரியாக நீந்தலை, அதனால் நீச்சல் வீரனோட குவாலிட்டி ஆஃப் ஹெல்த் தான் பெட்டர்னு சொல்ல முடியுமா, தப்பு. என்னையும் போய் ஓட சொன்னோம், அவனையும் போய் நீந்த சொன்னோம், அப்போ வேணா அதை சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்லுது, ஸ்டேட் ஸ்டூடெண்ட் நீட் எழுதணும், ஆனால் சென்ட்ரல் ஸ்டூடெண்ட் ஸ்டேட் எக்ஸாம் எழுத தேவையில்லைன்னு சொல்லுது. அதை நம்ம கேட்கணும், ரைட், ஓகே நீ வெளியாலேருந்து வா, எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, ரைட்டு வா, வந்து எங்க அனிதா மாதிரியே நீ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் எடுத்து அனிதாவோட அதிகமா மார்க் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லு. அப்ப சொல்லு உனக்கு வந்து நீ வந்து படிச்சிருக்கேன், நீ குவாலிட்டி கரெக்டா இருக்குன்னு சொல்லு. அது வரைக்கும் அந்த ஆர்கியூமெண்ட் ஆஃப் பெட்டர் குவாலிட்டி கேனாட் டஸ் நாட் ஹேவ் எனஃப் எவிடன்ஸ். தேர்ட் ஆர்கியூமெண்ட் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சி ஆஃப் ஸ்டேட்டட் பர்பஸ். ஸ்டேட்டட் பர்பஸ் ஆஃப் நீட் என்ன, ஒன் எக்ஸாம் ஒன் கண்ட்ரி, ஒரே நாடு ஒரே எக்ஸாம், இதுதானே சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம், இல்ல இது ஒரு நாடே இல்லை, இது ஒரு ஃபெடரேஷன் யூனியன், இதெல்லாம் வந்து பேச வேண்டிய காலம் போயிடுச்சு, அதான் சொல்றேன். அது அப்போ பேசியிருக்க வேண்டியது, இப்போ பேசக்கூடாது. இப்போ சரி ஓகே இதெல்லாம் ரைட்டு, ஆனா அவன் சொல்றான் ஒரே நாடு ஒரே எக்ஸாம் ரைட்டு, நீங்க நீட் எழுதி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வரீங்க ரைட்டு, அப்ப நான் நீட் எழுதி எய்ம்ஸ்க்கு போகலாமான்னா முடியாது, நான் நீட் எழுதி பிஜிஐ சண்டிகருக்கு போகலாமான்னா முடியாது, நான் நீட் எழுதி ஜிப்பருக்கு போகலாமானா முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் மட்டும் ஏன் அப்ப தனியா எக்ஸாம் வைக்கிறீங்க, அது ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டுக்கு தனியா ஏன் எக்ஸாம் வைக்கிறீங்க, ஏஎஃப்எம்சி. அப்ப என்ன கேட்டிருக்கணும், நீங்க ஸ்டேட்டட் பர்பஸ் ஆஃப் நீட்டுக்கு இன்கன்சிஸ்டன்ட் பாலிசி இது, என்னைய போடுறாங்க இதே நீட் நான் நீட் அதான் சொல்றேன், நீட் இல்ல நீட்டை விட பெரிய எக்ஸாம் எல்லாம் நம்ம ஆளுங்க எழுதி ஏற்கனவே போயிருக்காங்க, இது ஒரு பெரிய பிரமாதமே கிடையாது. அதை கேட்டிருக்கணும், ஏன் என்ன அங்கே ஓட மாட்டேன் நீ மட்டும் இங்கே வரேன், அதை நம்ம கேட்கலாம். நாலாவது ஆர்கியூமெண்ட் ஆஃப் ரிடண்டன்ட் டாக்ஸேஷன். இப்போ உதாரணத்துக்கு நான் சாப்பிட்றேன், ஒரு இட்லி சாப்பிட்றேன், அதுக்கு இட்லி சட்னி சாப்பிட்றேன், ஒரு கடைக்கு போயிட்டு அந்த இட்லி சட்னிக்கு வரி போடுறோம், அதில் வந்து என்ன போடுறோம், ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு போடுறோம், அதாவது மாநிலம் உங்களுக்கு ஒரு வரி போடுது, சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு போடுறோம், அதாவது மத்திய அரசு உங்களுக்கு ஒரு வரி போடுதுன்னு போடுறோம். சரி, சாப்பிட்றது ஒரு இட்லி, அதுக்கு ரெண்டு பேரும் வரி போட்டாச்சு, ஆனால் அதை கூட ஒத்துக்கலாம், ஏன் அந்த இட்லியை நான் சாப்பிட்றேன். ரைட்டா, இப்போ ஒரு கடைக்காரன் வந்து இது வந்து மாநில சுட்ட இட்லி, இது வந்து மத்திய அரசு சுட்ட இட்லி, நீ இதுக்கும் வரி பே பண்ணும், இதுக்கும் வரி பே பண்ணும், ஆனா ஒண்ணுதான் சாப்பிடணும்னு சொன்னா அது சரியா, அது சோ நீங்க என்ன பண்றீங்க, மாநிலத்துக்கு வரி பே பண்றீங்க, எதுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ் நடத்துறதுக்கு, ஸ்டேட் போர்டு கரிக்குலம் நடத்துறதுக்கு, ஸ்டேட் ஸ்கூல்ஸ் நடத்துறதுக்கு, சென்டரும் நடத்துது, அப்ப அந்த வரியும் நம்ம கிட்ட தான் வருது, ரெண்டு இடத்துல வரி வாங்கிட்டீங்க, ஆனா ஒரு வழியா தான் வரணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம், நீ இந்த இடத்துல வரி பே பண்ணா நமக்கு சாய்ஸ் கொடுக்கணும் இல்ல, இதை நம்ம கேட்டுக்கணும், ஏன் ரெண்டு பேரும் வரி போட்டுட்டு ஆனா ஒண்ணுக்குதான் வர முடியும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கணும்.
அஞ்சாவது ஆர்குமெண்ட் ஆஃப் கண்டினியூட்டி ஆஃப் பாலிசி. நிறைய பேர் கண்டினியூட்டி ஆஃப் பாலிசின்னா என்னன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இதை வந்து மாநில பட்டியலில் சேர்க்கணும், நம்ம தான் இதை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ரைட், ஓகே. என்னையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதுவும் இதெல்லாம் முதல்ல பேச, அதான் சொன்னல முதல்ல பேச வேண்டியதெல்லாம் அது, அதெல்லாம் அந்த காலத்தெல்லாம் நம்ம போட்ட விட்டோம். இப்போ ஒன்று மட்டும் பேசணும், நம்ம மாநில பட்டியலோ மத்திய பட்டியலோ, ஆனால் ஏதாவது ஒரு பட்டியலில் மட்டும் இதை வைங்க. இதை கன்கரண்ட் லிஸ்ட்னு போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்து எங்களை கஷ்டப்பட்டாரு. இப்போ மாநிலம் ஒன்று சொல்லுது நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு, மத்திய அரசு ஒன்று சொல்லுது நாளைக்கு எக்ஸாம் இல்லைன்னு, இவன் சொல்கிறான் இல்லை நீ இதெல்லாம் மார்க் வாங்க, அவன் சொல்கிறான் இல்லை இல்லை நாங்கள் சொல்கிறோம். இவங்க ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருக்க விஷயத்தில் பசங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. படிக்கணுமா படிக்கக்கூடாதா, எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, அடுத்த வருஷம் இருக்குமா ரெண்டு வருஷம் கழிச்சு இருக்குமா, அதுவும் நம்ம கேட்கும் போதே எப்படி கேட்குறோம், ஒரு வருஷத்துக்கு மட்டும் விளக்கு கொடுங்கன்னு கேட்குறோம். அப்போ ஏற்கனவே டென்த்து படிச்சுட்டு இருக்கோம், என்ன யோசிப்போம், இப்போவே கிளம்பி போயிடலாமா சிபிஎஸ்சிக்கு? இது வந்து அதாவது எப்படி தாங்க, மாட்டை வச்சிருக்கிறவன் தான், மாட்டை மெயின்டைன் பண்றவன் தான் அதோட பாலை கறக்கும், கோழியை வளர்க்குறவன் தான் அதோட முட்டை எடுக்கணும். மாட்டை வளர்க்குறது உன் கடமை, ஆனால் பாலை கறக்குறது இன்னொருத்தனோட கடமைன்னு சொன்னீங்கன்னா என்ன, மாடு வீணா போயிடும். ஏன்னா மாட்டை வச்சிருக்கவன் என்ன நினைப்பான், இது எவ்வளோ சோறு போட்டா என்ன, இதை பண்ண என்ன பண்ணாட்டி என்ன, பாலை வேற ஒருத்த கறந்து போகிறான். பாலை கறக்குறவன் என்ன நினைப்பான், இந்த மாடு சாப்பிட்டா சாப்பிடலையா, இது கண்ணுக்குட்டி பால் போச்சா இல்லையா, அதெல்லாம் வந்து கேட்க வேணாம், அதை எவ்வளோ ஒருத்த வளர்த்து போகிறான், நான் எவ்வளோ பாலை கறக்கணுமோ அவ்வளோ பாலையும் கற்று போகிறேன்னு போவோம். இதில் என்ன ஆகும்னா மாடு வீணா போயிடும். இதுதான் இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்துட்டுருக்கு. ஆரம்ப கல்வி எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சுக்கணும்னு சொல்லிட்டான், கரெக்டாக படித்து மேலே வர்ற நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை கொடுக்கும் போது நம்மளால இந்த ஆர்குமெண்ட்டை ஜெயிக்க முடியல. ஏன் ஜெயிக்க முடியல, இதுக்கு முன்னாடியே சொன்னோம்ல, எக்ஸாம் பண்ணுறதும் முடிவாகி போச்சு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறதும் முடிவாகி போச்சு, அதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம், ஒத்துக்கிட்டோம், நம்ம ரைட்ஸை அப்போவே எழுதி கொடுத்தாச்சு, இப்போது அவன் வைக்கிற எக்ஸாமில் தான் வரணும்னு சொல்கிறான். இது எப்படி நீங்கள் வந்து வேணாம்னு சொல்ல முடியும், அதனால தான் எந்த கோர்ட்லேயும் இந்த ஆர்குமெண்ட் நிற்க மாட்டோம். எக்ஸாம் வைக்கிறது முடிவுன்னு ஆகிப்போச்சுன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறது ஓகேன்னு ஆகிப்போச்சுன்னா, எல்லாருக்கும் வைக்கிறது தான் கரெக்டுன்னு ஆகும். ஸோ இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, மினிமம் டேமேஜ் கண்ட்ரோலுக்கு யாரோ ஒருத்தர் சேர்த்து செய்யுங்கன்னு சொல்லணும். இந்த கன்கரண்ட் லிஸ்ட்னு இருக்கக்கூடாது, இதை நீங்களே எடுத்து செய்யுங்கன்னு சொல்லணும். திருப்பி இந்த கதைக்கே நான் வரேன். ஸோ கர்ணன் செத்துட்டான், செத்ததுக்கப்புறம் அர்ஜுனை போய் கேட்கறான், என்ன இப்படி நான் கொண்டுட்டேனே நான் கொண்டுட்டேனே கொண்டுட்டேனே. அப்போது யாரும் தோக்கடிக்க முடியாத காரணம், கவச குண்டலத்தோட பிறந்தவன் அவன் என்ன பண்ணானா, அவனுக்கு உடம்போடு இருந்த கவச குண்டலத்தை பிச்சு அவனே எரிஞ்சு இன்னொருத்த கொடுத்துட்டான், அங்கேயே போயிடுச்சு 75% அவன் அப்போவே செத்துட்டான். அதுக்கு அடுத்து பரமாஸ்திரத்தை அவன் யூஸ் பண்ணு, அவன் பரமாஸ்திரம் அவனுக்கு கிடைச்சாலும் தக்க நேரத்தில் அவனால் அதை உபயோகப்படுத்த முடியாதுனால அதை மறந்துட்டான், அப்போவே இன்னும் கொஞ்சம் தோத்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து பெத்தாங்க இல்லையா, அவங்களே அவங்க தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்க தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறத கூட அவன் மறந்துட்டு, அவங்க அம்மா ஒரு விஷயம் கேட்கும் போது, என்னை பெத்த அம்மாவாச்சு இந்த அம்மா சொல்றதை கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வலையில விழுந்துட்டான். அந்த அம்மா வந்து ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ் பிளே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவன் தேர் ஓடுனா பார்த்தீங்கல்ல, அந்த தேர் ஓடுனவனை திட்டி வெளியில் அனுப்பிச்சிட்டான். அது ஒரு பெரிய ஒரு லாஸ் கர்ணன். அது என்ன சொல்லி திட்டி வெளியே அனுப்பிச்சான், இப்படி பண்ணாத கர்ணா அப்படின்னு சொன்னதுக்கு, நீ தேர் ஓட்டி தானே, தேரை மட்டும் ஓட்டு, நீ அதெல்லாம் பற்றி பேசுற அப்படின்னு கேட்டான். கர்ணனே ஒரு காலத்தில் தேர் ஓட்டியோட மகன் தான், அவன் அப்படி பேசலாமா, அவன் நீங்கள் ராஜாவாக இருக்கார்ல, ஆனால் அந்த தராதரம் பார்த்தான், அவனுக்காக சண்டை போட்டவனை அவனுக்காக வாதாடுறவனெல்லாம் விரட்டிட்டான். அதுக்கப்புறம் ஒரு சாதாரண அம்புல செத்துட்டான். இதோட உண்மை என்ன அப்படின்னா, இதுதான் தமிழன், இன்வின்சிபிளாக இருந்தோம், கவச குண்டலத்தோட பிறந்தோம், நம்மளோட உயிர் மூச்சு நாடி நரம்பு வேர்வை ரத்தம் கலை கலாச்சாரம் பண்பாடு இலக்கியம் வரலாறு வழிபாடு எல்லாத்துலேயும் ஊருன நம்ம கவச குண்டலம் தமிழ், அதை நம்மளே பிச்சு எடுத்து அன்னைக்கே தோத்துட்டோம், அன்னைக்கே தோத்தாச்சு. அதுக்கப்புறம் தமிழனுக்கே உரிய விஷயம் சுதந்திரம்,
தமிழனுக்கு மட்டும் இந்த லிபர்ட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த தமிழ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுவே தமிழ் இல் தான். இல்லுங்கிறது என்ன தெரியுமா, இந்த அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை கிடையாது. அதுல இந்த கான்ஸ்டிடியூஷன்ல எழுதியிருப்பாங்க லைஃப் லிபர்ட்டி அண்ட் பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ். அந்த பர்சியூட் இருக்கு இல்லையா, உங்களுக்குள்ள ஒரு பர்சியூட் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களோட இல். தமிழ்ன்றது தம் இல், எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்வேன் நிக்கிறவன் தான் தமிழ். அந்த காலத்துல இருந்து நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீ சிவபெருமானா இருந்தாலும் சரி, நான் சொல்றதுதான் சரி, நின்னவன் தான் தமிழ. அந்த லிபர்ட்டி பிரின்சிபல்ஸ், அந்த தமிழ் அப்படிங்கறத இல்லையே மறந்துட்டு எக்ஸாம் வச்சு நான் உள்ள போறத சரின்னு சொன்னோம், அப்பவே முக்காவாசி தோத்துட்டோம். அதுக்கப்புறம் இன்டர்னல் பாலிடிக்ஸ், ஓல்ட் அலிஜன்சஸ், அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணான், இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணான், நான் அவனுக்கு திருப்பி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் பண்ணோம் இல்லையா, அன்னைக்கே மிச்சத்தி எழணும். அதுக்கு அடுத்து ஷன்னிங் ஹீரோஸ், நம்மளுக்காக போராடின எல்லாரையும் ஏதாவது ஒரு பேர் சொல்லி திட்டி வெளியில வச்சுக்கணும். அது முக்கியமானது. தீவிரவாதி, கடத்தல்காரன், வேற ஜாதிக்காரன், இந்த ஜாதிக்காரன், அவன் இப்படி இவன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக சண்டை போட்ட எல்லாரையும் நம்ம திட்டி வெளியில வச்சுக்கணும். அது எதனால, ஜாதினால. கடைசியா நீட்டுக்கு ஒரு சாதா அம்பு, இந்த அம்பு என்னைக்கும் நம்மளை கொண்டு இருக்காது, ஆனா அந்த அம்புல நீ போயிட்டோம். இதுதான் உண்மை. நான் கடைசியா நன்றி சொல்ல வேண்டியது எங்க அப்பாவுக்கு என் தம்பிக்கு. த சயின்ஸ் பிஹைண்ட் எஜுகேஷன் அவர் சொன்னாரு, த லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் மை பிரதர் இஸ் ஹைகோர்ட் லாயர், அவன் தான் எனக்கு சொன்னான். இதெல்லாத்தையும் மெடிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்ததோட ஒரு ரோல் மட்டும்தான். மற்றபடி ஐ ரியலி லைக் டு தேங்க் மிஸ்டர் ரவி, மிஸ்டர் தனிச்சேரன் அண்ட் ஆல் ஆஃப் த குட் ஹார்ட்ஸ் அட் டபிள்யூடிஓ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.